ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுஜிங்கிற அவங்க கேட்டிருந்தீங்க. கிச்சனில் வந்து மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்குதானே? நம்ம நிறைய நேரம் கிச்சனில் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே இதே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மைண்டு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மியூசிக் கேட்போம், எல்லாம் பண்ணுவோம். அதனால அதை வந்து நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இது மாதிரி நம்ம வந்து கிச்சனில் சுற்றி வந்து நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா நமக்கு மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அதை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கிச்சனில் அப்புறமேட்டு ஹாலில் எல்லா இடத்துலையும் மணி பிளான்ட் வந்து நிறைய வந்து வச்சுருக்கேன். இது லோ காஸ்ட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ். இன்டோர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய ரேட்டு, அதுவும் இல்லாமல் நம்மளால் மெயின்டைனும் பண்ண முடிய மாட்டேங்குது. சீக்கிரமாக அது வந்து அந்தளவுக்கு வந்து வளர மாட்டேங்குது. ஸோ இந்த மணி பிளான்ட் தான் நான் ஃபஸ்ட்டு எர்காட்டில் வந்து 10 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆக்சுவலி இது வந்து மொட்டை மாடி வரைக்கும் எடுத்து விட்ருந்தேன், ஆனால் வந்து அதில் நிறைய உடக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷெட்டில் அப்புறமேட்டு போர்ட்டிகோலெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்குதுங்கிறாங்க. ஸோ இது நல்லது தான் வளர்க்குறது.